வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்க அப்படினா சூப்பர் பொசிஷன். நாம இந்த வீடியோல சூப்பர் பொசிஷன்னா என்ன, சோ அதுக்கான ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்ல என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படி சொல்லி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம், சரிங்களா? சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதே மாதிரி ரொம்ப சின்ன டாபிக் தான், சரிங்களா? சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. சூப்பர் பொசிஷன், சூப்பர் பொசிஷன் அப்படிங்கறது நான் என்ன அப்படி சொல்றதுக்கு கூட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், சரிங்களா? நீங்க வந்து டே டு டே லைஃப்ல நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்களா? சோ ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்ல நீங்க மட்டுமா போயிட்டு இருப்பீங்க? இல்ல. சோ என்ன ஆகும், சைக்கிள் வரும், ஆப்போசிட்ல வண்டி வரும், பைக்ஸ், கார்ஸ், அந்த டெம்போஸ், லாரிஸ், பஸ்ஸஸ், சரிங்களா? சோ இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் இல்லையா? சோ அது எல்லாமே சேர்ந்து போற இடம் தான் வந்து ரோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் இந்த சூப்பர் பொசிஷன், சரிங்களா? சூப்பர் பொசிஷன் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேரியஸ் டிஃபரெண்டான வேவ்ஸ்ல, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிய ஒரே இடத்துல கம்ப்ரஸ் பண்ணி ஒரே இடத்துக்கு அனுப்பிச்சுடுறதுதான் இந்த சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க டிவி எடுத்து ரிமோட் சேனல் மாத்துறீங்க, நான் வேற ஒரு சேனல்ஸ் நிறைய வருது, சரிங்களா? நூத்து கணக்கான சேனல்ஸ் வருது. அந்த நூத்து கணக்கான சேனல்ஸ் எல்லாம் எதுல வருது பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கேபிள்ல தான் வருது, இல்லீங்களா? சோ அந்த ஒரே ஒரு கேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஃப்ரீக்வன்சியை உள்ள டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதுதான் வந்துட்டு சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ரேடியோஸ்ல கூட நாலஞ்சு ஸ்டேஷன்ஸ் எடுக்குது இல்லையா, சோ அதெல்லாமே இந்த சூப்பர் பொசிஷன், எல்லாமே இந்த சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற இதுல தான் வரும், சரிங்களா? அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த ஃப்ரீக்வன்சி, இதுக்கான ஃபார்முலாஸ் அப்படிங்கறதுல நீங்க முன்னாடி பாத்துருப்பீங்க இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுக்கான இவ்வளவு வேவ்ஸ் இருக்கு, இவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதுக்கான சூப்பர் பொசிஷனுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி யூஸ்வலாவே க்வெஸ்சன் கேட்பாங்க. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா, சோ ஒய் ஒன் வெக்டர் பிளஸ் ஒய் டூ வெக்டர் பிளஸ் எவ்வளவு இருக்கு அப் டு என் வரைக்கும், சரிங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ சோ அது வரைக்கும் எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணாதான் இந்த சூப்பர் பொசிஷனுக்கான வேல்யூ கிடைச்சிடும், சரிங்களா? சோ இவ்வளவுதான் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது. இந்த சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம்ல டிஃபரெண்டான வேவ்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறது சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிஃபரெண்டான வேவ்ல இருந்து நான் எப்படி சூஸ் பண்றேன், எப்படி நான் சூஸ் பண்ணும் போது எனக்கு ஒரே ஒரு ரேடியோ மட்டும் தான் எடுக்குது, ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் நான் பாக்குறேன் அப்படின்னா, சோ நீங்க அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும் போது அந்த ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ சோ அது அப்ப என்ன ஆகும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த சேனல்ல ரிமோட் மாத்தும் போது நீங்க டிவி கீழ பாத்துருக்கலாம், சோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு சம் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி போர்டுல ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா, சோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சியில இருக்கிறத மட்டும் டீகோட் பண்ணி எடுத்து இங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. சோ அப்படிதான் நீங்க இந்த சூப்பர் பொசிஷனை நீங்க டே டு டே லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? சோ அந்த சூப்பர் பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், சரிங்களா? இந்த சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அப்படின்னு தோணலாம். பட் ஆனா வந்துட்டு இதுக்கான இன்னொரு சப் பிரான்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ஃபியரன்ஸ், அதே மாதிரி வந்துட்டு ஸ்டேஷனரி வேவ்ஸ், அப்புறம் பீட்ஸ், இதெல்லாம் இதுக்குள்ள வரும். அதெல்லாம் நாங்க வரக்கூடிய நாட்கள்ல வந்து வீடியோஸ் பார்க்கலாம், சரிங்களா? சோ இவ்வளவுதான் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வரும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.